ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் ஒன்ஸ் அகெயின். அண்ட் எஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே வந்து ஓக்ராகோக் ஐலாண்ட் போயிருந்தோம் இல்லையா, ஸோ அதோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் ஒன் வந்து பார்க்காதவங்க, லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ கண்டிப்பாக கிளிக் பண்ணி பார்ட் ஒன் பார்த்துட்டு இந்த பார்ட் டூ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குட்டி ஐலாண்டில் என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குது, அப்படி என்ன சுற்றி பார்க்க இருக்குது, ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் ஒரு 5 or 10 மினிட்ஸ் தான் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம்னாலே வந்து அவ்வளோ நேரம் தான் ஆகும். கண்டிப்பாக இப்போ ஓக்ராகோக் ஐலாண்டை ரீச் ஆயாச்சு. ஸோ ஈவன் தூங்கிட்டு இருக்கவங்க கூட இந்த ஓக்ராகோக் ஐலாண்ட் போர்டை பார்த்தாங்கன்னா அப்படியே நம்ம ஐஸே வந்து பிளிஸ்ஃபுல்லாகிடும். ஸோ இந்த இடம் கூட அந்த மாதிரி தான் இருந்தது, அவ்வளோ பிளிஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அட்ல ஒரு 2.5 hours ஃபெரி ரைடுக்கு அப்புறம் ஹப்பாடான்னு இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஓக்ராகோக் ஐலாண்டை ரீச் பண்ணோடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்ட்ரி கொடுத்ததே வந்து ஹோட்டலில் தான். முதல்ல போய் செக்இன் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகணும் மெயினாக. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் தான் வந்து போனி ஐலாண்ட் மோட்டல் ஆக்சுவலி. ஸோ நாங்கள் ஓக்ராகோக் ஐலாண்ட் வந்து ட்ரிப் பிளான் பண்ணதுக்கப்புறமா நிறைய வந்து ஹோட்டல் ஸ்டே பண்ணுறதுக்காக நாங்கள் கூகுள் பண்ணிகிட்ருக்கோம் போது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம Expedia.com தான் ஹோட்டல் புக் பண்ணுறதெல்லாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சர்ச் பண்ணதில் இது கொஞ்சம் டீசெண்டான ஹோட்டலாக இருந்தது. அண்ட் என்வாயர்மெண்ட்டு, ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி கூகுள் பண்ணும் போது. ஸோ இந்த போனி ஐலாண்ட் மோட்டலோட ஒன் நைட் ஸ்டே பார்த்தீங்கன்னா வந்து $150. ஸோ ஆக்சுவலி நாங்கள் போனதே வந்து ஆஃப் சீசன் தான். அண்ட் இந்த ஓக்ராகோக் ஐலாண்ட்லேயே வந்து இதுதான் வந்து ஒரு பட்ஜெட்டடான மோட்டல் சொல்லலாம். ஸோ மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அபவ் $200 தான் இருந்தது. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ரூம் வந்து எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐலாண்டோட நேம் வந்து நாங்கள் பார்க்கும் போது ஓக்ராகோக் அப்படின்னு பார்க்கும் போது நானும் லக்ஷாப்பாவும் வந்து நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் இங்கே தான் வந்து ஓக்ராலாம் விளைவிப்பாங்களோ, இங்கே தான் கோக் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களோ, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஓக்ராகோக்னு நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னா பார்ப்போம். அண்ட் இந்த ஐலாண்டோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 706 தான் சொல்கிறாங்க. அண்ட் இந்த பாப்புலேஷன் வந்து மோஸ்ட்டாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் தான்.
இவங்களோட ஆக்சன்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் அமெரிக்கன் ஆக்சன்ட்டு. அண்ட் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு இந்த ஆக்சன்ட்டு. அண்ட் இந்த ஆக்சன்ட்க்கு பேர் வந்து அவுட்டர் பேங்க்ஸ் ஆக்சன்ட்னு சொல்லுவாங்க. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் பேசுறது. ஸோ இப்போ நம்ம வந்து சிட்டிலலாம் வாழறோம் இல்லையா, அங்கே இருக்கிறவங்களோட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்றோம் இல்லையா, அப்போ பண்ணும் போது அது வந்து இப்போ எக்ஸாக்ட் அமெரிக்கன் ஆக்சன்ட் கிடையாது. ஸோ இங்கே பேசுறது வந்து நீங்க பேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம சிட்டியில இருக்கவங்களோட பேசுறது எப்படி இருக்கு, இங்கே இருக்கிறவங்களோட பேசுறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கார்ட் மாதிரி ஒன்று, அந்த கார்ட்டை வந்து வி யூஸ் டு ரெண்ட், அதை ரெண்ட் பண்ணிட்டு தான் இந்த ஐலண்டை ஃபுல்லாக சுற்றுவாங்க. இந்த கார்ட்டை தான் நான் சொன்னேன் நான், இந்த கார்ட்டில் தான் நம்ம வந்து ஏன்னா முடியும், லைக் இது வந்து மேக்ஸிமம் 20 miles மேலே போகாது. ஸோ போகணும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம காரை எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆனால் காரை எடுத்துகிட்டு போனோம்னா 20 miles பெற முன்னாடி போகக்கூடாது. ஸோ அதுதான், சரி வாங்க நம்ம டிரைவ் பண்ணிட்டு போவோம். ஹலோ கைஸ், ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா விசிட்டர் பார்க்கிங் ஃபார் த லைட் ஹவுஸ். ஸோ இங்கே தான் இருக்குது, நிறைய காலியாக இருக்கு. ஆக்சுவலி ஈஸ்டர் சண்டே நான் நிறைய பேர் வந்துருக்கேன் இங்கே. ஸோ அதான் இந்த ஐலாண்ட்லேயே மொத்தமாக 706 பாப்புலேஷன் நம்ம பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த இடம் வேறு தெரியாதுங்க. தெரிஞ்சால் நாங்கள் வந்து இது வரைக்கும் நம்ம எத்தனை இந்தியன்ஸை பார்த்துருக்கோம் இங்கே, இந்தியன்ஸே பார்க்கல மெயினாக இங்கே. ஸோ யா ஐ மீன் இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, மேம் யாருக்குமே வந்து தெரில, இங்கே வந்து ஃபுல்லாக நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி அதான் நல்ல மஸ்ஸி பிளேசஸ். ஸோ நம்மளே நம்ம மட்டும் தனியாக ஒரு ஐலாண்டில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அப்படி தான் மொரார்லஸ் அப்படி தான் இருக்கு. ஸோ அமைதியாகுது, ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது. இதான் விசிட்டர் பார்க்கிங்கு, நீங்கள் கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே தான் அந்த விசிட்டர் பார்க்கிங்கில் தான் போடணும். ஸோ ஐ வில் ஹைலைட், இதுதான் வந்தோம் நாங்கள் லைட் ஹவுஸ் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டர் பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நமக்கு பின்னாடியே இருக்குது பாருங்கள் லைட் ஹவுஸு. அதான் அங்கே இருக்காது பாருங்கள் தலைவர், அதே தான் காக்கா பிறக்க தலைவர், அந்த அதுதான் அந்த லைட் ஹவுஸு. காரை பார்க் பண்ணிட்டு நாங்கள் நடந்துட்டுருக்கோம் மதுரக்கோட்டை ஐலாண்டில். ஸோ கிட்டத்தட்ட வந்தாச்சு, நடந்து வந்துட்டுருக்கோம். ஒரு 5 minutes வாக்கிங் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களா. அதுக்கப்புறம் கண்ணாடி போகிறது, கண்ணாடி ட்ரெஸ் அதே பாருங்கள் கீழே. இங்கே இருக்கிற வேலைக்காரங்களை நம்மளே பார்த்துட்டு யாரா அவன் நமக்கே டஃப் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஒக்ரகோக் லைட் ஹவுஸ் வந்தாச்சு. ஸோ இப்போ அதுக்கு தான் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து போட் வாக் மாதிரி வச்சுருக்காங்க, ஸோ அது வழியாக தான் நடந்து போனோம். இது வந்து ஒரு சின்ன பார்க்கு தான், ரொம்ப நேரம்லாம் நமக்கு வந்து இந்த லைட் ஹவுஸ் சுற்றி பார்க்க வந்து டைம் எடுக்காது. ஜஸ்ட் ஒரு 5 or 10 minutes தான், நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோனாலே வந்து அவ்வளோ நேரம் தான் ஆகும். பட் ஆனால் வந்து இட்ஸ் அ மஸ்ட் பிளேஸ் வென் யூ கம் டு ஒக்ரகோக் ஐலேண்ட். ஸோ நம்ம சென்னையிலலாம் வந்து லைட் ஹவுஸ் பார்த்தா வந்து பயங்கர பெருசாக நல்லா ஹைட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த லைட் ஹவுஸ் வந்து 75 feet டால் தான், அண்ட் என்னோ 85 அந்த மாதிரி தான் வந்து கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் ஸ்பைரலாக இருக்கும், ஆப்வியஸாக லைட் ஹவுஸ் மேலேயும் ஸ்பைரலாக தான் இருக்கும். ஆஹா, லைட் ஹவுஸ் உள்ள வந்து நம்ம போக முடியாது, கிளைம்பிங் வந்து இங்க அலௌடு கிடையாது. ஏன்னா இது ஓல்டு ஸ்ட்ரக்சர்னால, பிகாஸ் இந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது வந்து 1823 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆப்வியஸாக ஓல்டு ஸ்ட்ரக்சர்னால உள்ள கிளைம்பிங் அலௌட் கிடையாது. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஃபேக்ட் இந்த லைட் ஹவுஸ் பற்றி என்னன்னா வந்து இந்த லைட் ஹவுஸ் வந்து யூஎஸ்லே வந்து செகண்ட் ஓல்டஸ்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான
ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைட் ஹவுஸ் வந்து இன்ன வரைக்குமே வந்து ஆப்ரேஷனில் தான் இருக்குது. இது ஓல்ட் ஸ்ட்ரக்சர்னால ஆப்ரேஷனில் இல்லைன்னு கிடையாது, இது இன்னும் வந்து ஆப்ரேஷனில் தான் இருக்குது இந்த லைட் ஹவுஸ். இந்த ட்ரீலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து இந்த ஹாலிவுட் மூவிஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ட்ரீஸ் வந்து இங்கே நிறைய இருக்குது. இது வந்து ஆக்சுவலி வந்து ஜூனிப்பர் ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை அது வந்து காலப்போக்கில் வந்து சிடார் ட்ரீஸாக மாறிடுச்சு. ஸோ அதோட ஸ்டெம் பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள் எப்படி ஸ்பைரலாக போகும், அதோட பிரான்ச்சஸ்லாம் கூட ஸ்பைரலாக இருக்கும், அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒக்ரகோக் ஐலாண்ட் வந்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸ். இது கண்டிப்பாக இது வந்து ஒரு லேண்ட்மார்க்கான ஒரு பிளேஸ் லைட் ஹவுஸ். ஈவன் தோ சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு லேண்ட்மார்க்கான பிளேஸை வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஸோ இது இன்னும் வந்து ஆப்ரேஷனில் தான் இருக்குது இந்த லைட் ஹவுஸ். ஸோ இந்த லைட் ஹவுஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த போர்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது 75 feet டால். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் வந்து இதோட லைட் வந்து ஆக்சுவலி 14 miles வரைக்கும் போகும். ஆனால் இந்த ஐலாண்டோட லென்த்தே பார்த்தீங்கன்னா வந்து 9 miles தான், ஆனால் இது 14 miles வரைக்கும் லைட் கிடைக்கும் அப்படின்றாங்க. இங்கே வந்து யூஎஸில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஐ மீன் இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து 40 வயசு ஆனால் கூட 40 வயசு 30 வயசு ஆனால் கூட ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஒரு பையனுக்கு கல்யாணம் No marriage. No marriage? Yes. What's your name? கல்யாண சுந்தரம். கல்யாண சுந்தரம் கல்யாணமாகலே. அப்பமா வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. பட் ஆனால் இங்கே யூஎஸில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து You have to find your girl on your own. You have to find your life partner on your own. So, அந்த மாதிரி இருக்கும்போது like I mean they will find their life partner almost in a nice place like having a chat with in a bar or a pub. So அந்த மாதிரி சிங்கிள்ஸ்க்கு மிங்கிள் ஆக வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோவார்ட்ஸ் பப் தான். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பப் இன் ஒக்ரகோக் ஐலாண்ட். ஸோ அங்கே தான் நான் இருக்கேன். ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு ஹைலைட் தட் டு யூ கைஸ் லைக் அபவுட் திஸ் பர்டிகுலர் பப். நைட் லைஃப் ஆசமாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் நைட் லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு வந்தீங்கன்னா ஒக்ரகோக் ஐலாண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பப்பை வந்து நீங்கள் டெஃபினட்டாக விசிட் பண்ணுங்கள். இட்ஸ் எ பெஸ்ட் பிளேஸ் டு விசிட். ஸோ இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து மத்தியான டைமில் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ பர்கர் இல்லாட்டி சீ ஃபுட் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண வந்திருக்கேன். ஸோ இப்போ லைட் ஹவுஸ் பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இடம் தான் பார்க்க போகிறோம். அண்டு ஒக்ரகோக் ஐலாண்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு ரோடு தான், இந்த ஒரு ரோட்லேயே வந்து 2 lanes வச்சுருக்காங்க. அண்டு ரெண்டு பக்கமுமே வந்து சீனரி பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட்டை தாண்டினா ஒரு சின்ன க்ரீக் இருக்கும் ரெண்டு பக்கமுமே. அதுக்கப்புறம் அந்த க்ரீக்கை தாண்டினோன்னா வந்து ஓஷன் தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, பிளிஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த இடத்துல வந்து ட்ரைவ் பண்ணுறது. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒக்ரகோக்ல இருக்கிற பூனி பென்ஸ்ற ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம். இது என்னடா பூனி பென்ஸ்னா நேம் வித்தியாசமா இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஸோ பூனின்றது வைல்ட் ஹார்சஸ் தான் வந்து பூனின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து வைல்ட் ஹார்சஸ் ஸ்டேபிள் இருக்காது, அவங்க வந்து ஆக்சுவலி வந்து இங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து வேற மாதிரி அனிமல்ஸ் வந்து துன்புறுத்துறதுக்காகவும் வெளில வேற ரேசிங் கேமிங் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போனோம் ஹிஸ்ட்ரினா ஸ்பானிஷ் பீப்புள் வந்து அமெரிக்காவை கான்கர் பண்ண வந்திருக்காங்க. அண்ட் அவங்க வந்தது பார்த்திங்கன்னா வந்து ஷிப்பில் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஷிப் வந்து இங்கே வந்து ஷிப்ரேக் ஆயிடுச்சு. ஷிப்ரேக்னா வந்து ஷிப் வந்து கடலில் மூழ்கிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர் தப்பிச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி I am your best friend. Please, yeah. சொல்ல மாட்டேன், கண்டிப்பா.
ஷிப்ரேக் நடந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓக்ரகோக் ஐலாண்ட்ல தான் வந்து அந்த ஷிப்ரேக் நடந்திருக்கு. ஸோ அந்த ஷிப்ரேக்ல தப்பிச்ச ஸ்பானிஷ் பீப்புளும் இந்த போனீஸும் வந்து இந்த ஐலாண்ட்ல வந்து செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ கூட நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஷிப்ரேக்கில் தப்பிச்சு வந்த அந்த ஸ்பானிஷ் கான்கரர்ஸ் அவங்களோட ஜென்ரேஷன் கூட இந்த ஐலாண்டில் இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட தப்பிச்ச அந்த ஸ்பானிஷ் மஸ்தங்ஸ், அதாவது இந்த வைல்ட் போனீஸோட ஜென்ரேஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னும் இந்த ஸ்டேபிளில் நம்ம இன்னும் கிட்டக்க போய் பார்க்கலாம், அதுக்கு நம்ம மேலே ஏறி போகணும், வாங்க போகலாம். டபுள் ஃபென்ஸே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது மேலே ஏறி நின்று நம்ம பார்க்கலாம். அண்ட் வந்து இந்த போனீஸ்க்கு வந்து நம்ம எதுவுமே வந்து ஃபீட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்த்த போனீஸ் தான் வந்து ஸ்பானிஷ் மஸ்தங்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஸ்பானிஷ் போனீஸோட ஜென்ரேஷன்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே வந்து அமெரிக்காவில் வந்து இப்போ இந்த போனீஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இங்கே டபுள் ஃபென்ஸ்லாம் போட்டு ரொம்ப ப்ரொடக்டிவாக வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து 1959 முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த போனீஸ் தான் வந்து லைக் இந்த மாதிரி வைல்டுலேயே வந்து சுற்றி இருந்ததுன்னு சொன்னாங்க ஃப்ரீயாக. பட் ஆனால் அதை வந்து ஒரு ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஒரு கட்டாயம் வரும்போது தான் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் வந்து ஓக்ரகோக்லேயே வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு பிளேஸ். இது பேர் வந்து லைஃப் கார்ட் பீச். ஸோ வாங்க இந்த லைஃப் கார்ட் பீச்சும் எப்படி இருக்குன்னு நம்ம சுற்றி பார்ப்போம். இந்த லைஃப் கார்ட் பீச்சில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஆப்வியஸாக வந்து ஒரு வார்னிங் போர்டு வந்து வெளியிலே கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த பீச்சில் வந்து ரிப் கரண்ட்ஸ் அண்ட் கிராஷிங் வேவ்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சர்ஃப் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சர்ஃப் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் வந்து அமெரிக்காவில் வந்து எல்லா பீச்லேயும் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து போர்ட் வாக் தான். ஃபஸ்ட்டு போர்ட் வாக் போயிட்டு தான் நம்ம வந்து சீ சைடுக்கு போக முடியும். அண்ட் இந்த அமெரிக்காவில் அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவுட்ரு பேங்க்ஸ்லேயே வந்து 4 லைஃப் கார்டட் பீச் தான் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லைஃப் கார்டட் பீச்னா வந்து இந்த ஓக்ரகோக் பீச் தான். இது என்னது, இது நம்ம யூஸ்வலாக பீச் நம்ம வந்து சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு நிறைய ஆளுங்க இங்கே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அது கார்ட்ஸ் அப்படின்வாங்க. அண்ட் இந்த கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலையில் 9 AM வந்து 5 PM வரைக்கும் தான் இருப்பாங்க. ஸோ விச் மீன்ஸ் இந்த லைஃப் கார்ட் பீச்சும் வந்து 9 AM வந்து 5 PM வரைக்கும் தான் ஆக்சசபிள். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி மிட்டல் பீச் அண்ட் கரோலினா பீச்சில் பார்த்த சாண்ட் மாதிரி இது இல்லை. இது ரொம்ப பியூராக ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படியே கால் வைக்கும் போதே வந்து இது ஏதோ வந்து மேட்ரஸில் வந்து கால் வைக்கிற மாதிரியே இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குது. இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்னன்னா வந்து இங்கே வந்து கோஸ்டல் ஜீப் ரைட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம வந்து ஒரு ஜீப்பை வந்து ரெண்டில் எடுத்துகிட்டு நம்மளே வந்து ஓனாக நம்ம ஜீப்பை ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த சாண்டில் வந்து சூப்பராக ஒரு ரைட் போகலாம். ஸோ அதெல்லாம் இங்கே இருக்குது. ஆனால் இப்போ இன்றைக்கி சண்டே நாளில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லோரும் வந்து செக் அவுட் பண்ணியிருப்பாங்க. நம்ம மட்டும்தான் இங்கே இருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. மேபி ஃப்ரைடே ஆர் சாட்டர்டேஸ்லாம் வந்திருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம இங்கே நிறைய பார்த்துருக்கலாம்.